अस्मद् गुरु परंपरायै नमः। மகிமைங்கிற தளத்துல சுவாமி தேசிகன் அண்ணகால பாதுவாசன் சிறப்பினுடைய முதல் ஸ்லோகமான சந்த ஸ்ரீரங்க ருத்தி சரண பிராண சேகராக ஜெயந்தி புவனப்பிராண பதபங்கஜரேணவஹாங்கிற ஸ்லோகத்தை அனுபவிச்சிருக்கோம். இந்த சத்துக்களான பாகவதர்கள் சந்தகாங்கிற பதத்தினாலேயும் ஸ்ரீரங்க பிருத்வீங்கிறதுனாலே பூலோகத்தை குண்டமான ஸ்ரீரங்கமும் அதிலே ரங்கநாதன் எழுந்திருக்கிற ரங்க பதத்தினாலேயும் அவன் உபய நாச்சிமார்களோடே எழுந்திருக்கிறான்கிறத ஸ்ரீ பிருத்வீங்கிற ரங்கத்துக்கு ரெண்டு பக்கத்திலேயும் அப்படிப்பட்ட அந்த எல்லெருமான சரணம் புகவோனுங்கிறத ஜெயந்தி புவனப்பிரானு ஜெயந்திங்கிற பருவத்தினாலே ஜெய போடுறார். பல்லாண்டு பல்லாண்டுன்னு எப்படி பெரியாழ்வார் முதல்ல தன்னுடைய திருமொழியை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இவரும் அந்த பாதியர்களுக்கு பல்லாண்டு பாடி தன்னுடைய பாதுகா சாஸ்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். எதற்காக ஜெய போடுறாருன்னா இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்ற சக்தி உள்ள அந்த பாதியர்களுக்கு ஒரு ஜெய போட்டு ஆரம்பிக்கிறார். புவனஸ்கிரகண பத பங்கஜ ரேணவா எம்பெருமானுடைய திருவடிகளை உலகம் முழுக்க எம்பெருமான் காப்பாற்றான். ஆனா அந்த எம்பெருமான் திருவடி இருக்க அதை இந்த பாதுக காப்பாற்றுறது. அந்த பாதுக எப்பொழுதும் எம்பெருமானுக்கு சதாசர்வ காலம் அந்த கைங்கரியம் பகிர்ந்து இருக்கிறதுனால அவருடைய புகழாக பாகவதோத்தவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அவாளுக்கும் ஒரு ஜெய சொல்ற ரேணவகாங்கிற சபத்தினால. அது மட்டும் இல்லை, இந்த பாதுகா சகசிரம் அப்படிங்கிறதான இது நம்மாழ்வார் உயரு சுடரடி 97 என் மனநே நறுணும் தன் மனசுக்கு இந்த பாதுகையை சேவிக்கிறது தான் அறிவுறுத்துகிறார் என்பது ஒரு நல்ல சுவாரஸ்யமான அர்த்தம். இந்த சந்தகா என்பவர்கள் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணவோரும் இருந்த அபிசந்தியுடன் இருப்பவர்கள். அவர்கள் ஞானி. அந்த ஞானி எல்லாரை காட்டிலும் மேலானவர்கள். அந்த ஞானியைத்தான் கீதையிலே எம்பெருமான் தன்னுடைய நான்கு வித எம்பெருமானை வணங்குவதான அந்த நான்கு விதமான பக்தர்களிடத்திலே மிக உயர்ந்தவன் எல்லாரை காட்டிலும் அந்த மூவரை காட்டிலும் மிக உயர்ந்தவன் என்று சொல்லி அவன் தனக்கே ஆத்மாவாக ஆகிறான், தனக்கு அந்தர்யாமியாக ஆகிறான் அப்படின்னு எம்பெருமான் சமாதிக்கையை வெளியிட்டார். இந்த சந்தகாங்கிறதான அந்த சாதுக்கள் இருக்காளே அவளை காப்பாற்றுவதற்குத்தான் இவையிலும் அவதாராதிகளை இருக்கிறார். எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு நலிவு ஏற்படுகிறது இந்த சந்தகான்னு சொல்றதான இந்த சத்துக்களுக்கெல்லாம் எப்போது நலிவு ஏற்படுகிறது அந்த நலிவை நீக்கி தர்மத்தை ஸ்தாபித்து அதர்மத்தை நீக்கிப்பதற்காக எந்தருமோ இதன்போரும் அவதரிக்கிறான். ஹலோ.
ಸ್ಥಾಪನಾರ್ಥಾಯ ಸಂಭವಾನಿ ಏನು அந்த ஒவ்வொரு முகந்தோறும் எம்பெருமான் அவதாரம் எடுக்கிறானே அதனுடைய ரகசியம் என்னன்னா இந்த சந்தகான்னு சொல்றதான பாகவதோத்தமர்களான அந்த சாதுக்களை காப்பாற்றுவதற்கு இப்போ அதர்மிஷ்டர்களாக அந்த சாதுக்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களாக அவர்களை கஷ்டப்படுத்துபவர்களாக இந்த அசுர ரகச குணம் பெருகியவர்களை எம்பெருமான் தானே முன்னின்று நேசித்து தர்மத்தை நிலைநாட்டி அந்த சாதுக்களான பாகவதோத்தமர்களை காப்பாற்றுகிறான். இங்கே எம்பெருமானுடைய மிக முக்கிய நோக்கம் அந்த சத்துக்களை காப்பாற்றுவதுதானே என்று அந்த அசுர ராட்சசன் நிறத்தனம் அல்லது அது செய்ய வேண்டியான ஒரு கட்டாயம் இந்த சத்துக்களை காப்பாற்றுவதற்காக செய்யப்படுகிறது என்று அவர்களை நசிப்பிக்க வேண்டும் என்பதான எம்பெருமானுடைய உத்தேசத்தினால் அல்ல. இதிலிருந்து எம்பெருமான் ஏன் அவதாரம் பண்றான் அப்படின்னா இந்த சாதுக்களான சத்துக்களான பகவத் அடியவர்களை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுது. ஏன்னா தனக்கு அந்தரியாமியாக அந்த ஞானியை அவன் கொள்வதால் அத்வைத மேலகன்னு சொன்னானோன்னு கேட்க அதனால அந்த சாதுக்களுடைய பரித்ராணத்துக்காக பகவத் அடியவர்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அவர்கள் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் அவதரிக்கிறான். அந்த போல இங்கே ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜரேனவா இந்த பத பங்கஜர் திருவடி தாமரைகள் அந்த திருவடி தாமரைகளை எது காப்பாற்றுறது பாதுகர்கள் காப்பாற்று. அப்போ அப்படி எம்பெருமான் திருவடி தாமரைகளையே காப்பாற்றுகின்றதான அந்த பாதுகைக்கு முடிஞ்சு பொலிவ 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 கோயிற்று வலியுற்சாகம்னு நம்மாழ்வார் அந்த பல்லாண்டு பாடுறார் எம்பெருமான். அதே ரீதியில நம் சுவாமி தேசிகளும் அந்த பத்வா சஹஸ்ரத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே ஜெயந்திங்கிற பதத்தினாலே ஜெய போடுற இந்த பாதுகைகள் அல்லது பாகவதோத்தமர்கள். அது மட்டுமல்ல இந்த பாகவதர்கள் நேரா சொல்லலையே இங்க பத பங்கஜ ரேணவகான் தானே இருக்கு. அப்புறம் அதை எப்படி நம்ம இந்த பாகவதோத்தமர்களுக்கு ஜெய போடுறாருன்னு சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த பாகவதர்கள் தான் பாதுகையில் உள்ள அந்த ஒழிப்புகள்கள் அந்த புகழ்களான அந்த பாகவதோத்தமர்களுக்கு ஜெயந்தி அப்படின்னு அதை உத்தோஷிக்கிறார். அந்த பாதுகையினுடைய புகழாக இருக்கும் பாகவதர்களை உத்தோஷிக்கிறார் இருக்கிறோம். ஆக மொத்தத்தில் பாதுகை என்பது ஷடாரி ஷடாரி ஷடபோகுன்னு சொல்லுவார். அவர் வேற யாரும் இல்லை சாட்சாத் நம்மாழ்வாரே. அதனால இந்த பாதுகா சவசத்துல எம்பெருமானுடைய தீவிர நிலையான பாதுகைகள் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகின்றன. அதுக்கப்புறம் அந்த பாதுகைகளாக பரிணமித்திருக்கும் நம்மாழ்வார் போற்ற கொடுக்கிறார். இந்த ரெண்ட காட்டிலும் பாகவதோத்தமர்கள் எப்பொழுதும் மிக உயர்வாக நினைக்கும் ஆச்சாரிய பூஷத்தில் போற்றப்படுகிறார்கள். அப்போ இது மூன்றையிலே ஒரு சேர நமக்கு ஒவ்வொரு பாதுவாசுவகமும் காட்டுறதுன்னு சொன்னா அதனுடைய கீழ்ச்சிக்கும் மிக இல்லை. மூன்று விதமான அர்த்தங்கள் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். இதுல அவாவ ஆச்சாரியால சொல்றதாகவும் இருக்கும்,
எம்பெருமானுடைய திருவிடு நிலையான பாதிகளை பற்றியும் சொல்வதாக இருக்கும். சாக்ஷாத் அந்த பாதிகளுடைய மகிமைகளை போற்றுவதாகவும் இருக்கும். இப்படி அத்தி அற்புதமாக மூன்று விஷயங்களை இந்த பாதுவாசகத்திலே பிரதி ஸ்லோகத்திலேயும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார்னா அது ஒரு சாமானிய விஷயம் அல்ல. நம்மாழ்வார ஏ சுவாமி தேசியன் பாட்டுடை தலைவனாக இந்த பாதுவாசகத்தில் எடுத்துக்கணும்னு சொன்னா அவர்தான் பிரபன்னரான நமக்கு முதல் தலைவன். அதனாலதான் அவரை பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர் இந்த எண்ணிக்கை கோயில்கள் பள்ளிப்பாடு நம்மாழ்வார். அப்போ பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் பள்ளப்பாடுன்னு சொல்றார். அதனால இந்த பிரபன்ன குலத்துக்கு முதல் முதல் தலைவர் இந்த நம்மாழ்வார். அவருடைய அருள்தான் அந்த நம்மாழ்வாரினுடைய பாதுகளாக இருக்கும். நம்மாழ்வார்கள் நம்மாழ்வாருடைய அருள்தான், அவருடைய கிருபை தான், அவருடைய தயை தான் இந்த பாதுகாசகத்தின் ஆயிரம் ஸ்லோகங்களின் மூலம் சுவாமி தேசியனால் வேண்டப்படுகிறது. அவருடைய அருள் நமக்கு கிட்டுமேயானால் அதை காட்டிலும் மகத்தான விஷயம் இந்த லோகத்திலே எதுவுமே கிடையாது. இப்போ ஆச்சாரியாருடைய அனுகிரகம் அந்த பாதிகளுடைய அனுகிரகம் இருந்தால் தானே வந்து சேரும். இப்போ இந்த ஆறு விதமான காரணங்களை இந்த ஆச்சாரியர்களை ஒருவர் அடைவதற்காக சொல்லியிருக்கார். அந்த ஆறு விதமான சக்திகளும் நமக்கு கட்டாயம் இந்த பாதிகளினாலே வந்தே தீரும். நல்ல ஆச்சாரியனே இந்த பாதிகள் இந்த பாதிகளுடைய மகிமையை யாரெல்லாம் கேட்கிறாரோ இந்த பாதுகாசத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாரோ அவ சர்வசியமாக அடைவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனாலே ஆச்சாரியனோட அனுகிரகத்தோட இந்த பாதுகாசகமானது நமக்கெல்லாம் நம் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் கிடைத்தும் அதற்காக ஒரு கேட்டு தொடங்குகிற சுவாமி தேசியம் இந்த பாதுகாசகம். பாதுகா மாலைங்கிறதான சுவாமி தேசியாச்சாரிய பிரசித்த கைப்போட்டு கேட்டார். நல்ல சம்பிரதாயத்திலே ஊக்கமுடையவர் அவர். இந்த ஒரு ஒரு பத்ததிக்கும் தமிழில் பேரிச்சு இந்த பிரஸ்தாவ பத்ததிக்கு வாயுத பத்ததியும் பேரிச்சார். அதுல இந்த முதல் ஸ்லோகமான சந்தஸ்ரீரங்கிராண சேகராக ஜெயந்தி புவன பிராண பட பங்கஜிரேணவாங்கிறை பூக்கும் மரங்கமாவலவன் ஏரணியம் மணி பாதுகை தலை குலாவு அடிதாமணி வள்ளரா உலகு நோக்கும் மடித்துகள் தமர் உலகு நோக்கும் அடித்துகள் உத்தமர். ஓ உத்தமர் என்பவர்கள் யார்? அதாவது கணக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்காம இதை செய்யறதுனால லோகத்துல மற்றவாளுக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்கிறாளே அவர்கள் உத்தமர்கள். தனக்கு என்ன பழிச்சொல் நேர்ந்தாலும் இழிவு நேர்ந்தாலும் பரவாயில்லை, பிறர் நன்கு வாழ வேணும் அப்படின்னு நினைக்கிறாரே அவர்கள் உத்தமர்கள். ஓ மனுஷர்களை நாலு விதமா பிரிச்சார். அதுல உத்தமன் மத்தியமன் அதமன் அதமாதமன் நாலு வகை. இந்த அதமாதமன் இருக்கான் பாருங்க,
எனக்கு ஒரு கை போனாலும் பரவாயில்லை, உங்க அரிசாத்து மாமாக்கு ரெண்டு மூணும் போனோம், அவர் அந்த சேர் எங்க இருக்கு சோபா எங்க இருக்குன்னு கையால தடவி தடவி பார்த்துட்டு நடந்து போறத நான் என் ஒத்த கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறானே அப்படிப்பட்ட மகாபாதி அந்த அகமாதம். அதமன்கிறவன் தான் வாழ்வதற்காக பிறருடைய சந்தோஷத்தை வாழ்வில் கெடுப்பவன் இருக்கிறது. பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு கடன் உலக வாங்கி பிஎஸ்ல லோன் போட்டு என்னமோ பண்ணி பொண்ணு கல்யாணத்துக்காக பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறார். அத்தை ஒருத்தன் சும்மா இப்போ அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஆனா தான் சௌகரியமா வாழணுங்கிறதுக்காக குழி மாதிரி அந்த தன் பொண்ணு கல்யாணத்துக்கு கடனையும் உடனும் வாங்கி சேர்த்து இந்த பணத்தை ஒரே நிமிஷத்துல சும்போறானே அவன் தான் அகமன். மத்தியமன் நம்மள மாதிரி இருக்கிறவா லிபன் லெக்லின்னு தானும் வாழ்ந்து கொண்டு பிரத்தியாரியும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அது இந்த சமூகத்துல ஒன்றாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். இப்போ நாமெல்லாம் அந்த மத்திய வந்தத்துல சேர்ந்தோம். ஏன் நாம சௌக்கியமா வாழணுங்கிறதுக்காக பணம் காசு சம்பாதிச்சிருந்து அதையும் தர்மம் இசைந்த வழியிலேயே சம்பாதிச்சிருந்து வாழறோம். இதோ சதுர்விக புருஷார்த்தம்னு சொல்லுவார், தர்ம அர்த்த காம மோக்ஷம். இந்த பகவதடியவர்களான சத்துக்கள் இருக்காளே அவர்கள் தர்மத்தை என்றும் கடைபிடித்தவர், தர்மத்தை ஒருக்காலும் இல்லாதவர்கள். அந்த தர்மத்தை கடைபிடிப்பதனாலே தர்மம் இசைந்த வழியிலேயே பொருளை ஈட்டுபவர்கள், அதோ அர்த்தம் வரவருங்க. அப்படி தர்மம் இசைந்த வழியிலே பொருளை ஈட்டி அதை நற்காமங்களுக்கு செலவிடுபவர்கள், அதனால அந்த நற்காமம் பெருமாளுக்கு இன்னைக்கு ஒரு கைங்கரியம் புஷ்பகைங்கரியம் பண்ணுவோம், இல்ல அந்த பாராயணத்துல அன்பிக்கிறத அந்த பாகவதோத்தமானுக்கு கீழ்ச்சி சம்பாதனை பண்ணுவோம் அப்படின்றதான அந்த நற்காமங்களுக்காக தான் தர்ம வழியிலே ஈட்டிய பொருளை செலவிடுபவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எம்பெருமான் மோகம் இருக்காமலா போயிடுவான். அவர்களை உபாய அனுஷ்டானத்திலே ஊட்டிவிட்டு கட்டாயம் மோட்சத்தை கொடுப்பான். அதனாலே மோட்சம் அவர்களுக்கு சொல்லும். இப்படி தர்மம் சேர்ந்த வழியிலே உண்மை ஈட்டி அதை நற்காமங்களுக்கு செலவிட்டு அந்த எம்பெருமான் திருவடிகளிலே யார் சரணாகதி பண்ணிக்கிறாரோ அவளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த தர்ம அர்த்த காம மோட்சம். அதுதான் தமிழ்ல அறம் பொருள் இன்பம் சொன்னார். இந்த வீட்டை பற்றி முதல்ல நம்மால அவர்தானே பாதிக்க சாட்சாத்து ஆரம்பிக்கிறார். வீடுமின் முற்றவும் வீடு செய்து உண்மையில் வீடுடையானிடை வீடு செய்வினேன். அந்த வீடுங்கிறதான மோட்சம்னு தான் நமக்கு. ஆனா இந்த நியமகம்னு சமஸ்கிருத்த சொல்லுவா, தமிழ் யாத்திர கிடைக்கிற இதுக்கு மடக்குன்னு பேரு. இந்த நான்கு தடவை அவ்வளவு அந்த குரல் மாதிரி ஒன்னே முக்கால் அடி இருக்கிறதான அந்த பாசுரத்துல திருவாயூரியனுடைய 12வது பாசுரத்துல வீடுமும் முற்றவும் எல்லாத்தையும் விட்டுது தியாகம் பண்ணுது. வீடுமின் விற்றது அப்ப அந்த முதல் வீட்டுக்கு விட்டு விட்டியது தியாகம். வீடு செய்து வீடு என்பது சரணாகதிங்கிற அர்த்தத்துல அப்போ சர்வதர்மான் பரித்யஜ அப்படிங்கிறது அந்த வீடுமின் முற்றமும். முற்றமும்னா எல்லாம் அதான் சர்வம். அப்போ சர்வதர்மான் பரித்யஜ வீடு
ஈடு செய்து எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி மாம் ஏகம் சரணம் பிரஜ. அப்போ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் அசஞ்சலமான பக்தியோட சரணாகதி பண்ண வேணும் அப்படின்னு ஈடு செய்து உம்முயிர் வீடுடையானை உன்னுடைய ஆத்மாவை வீடுடையானை வீடு என்பது இங்கே பரமபதம் மோக்ஷம். அந்த பெருவீடுன்னு சொல்றோமே அந்த பரமபதம் நித்திய முக்தர்கள் எம்பெருமானை சதா சர்வ காலமும் சதா பசியந்தி சூரையான்னு வேதத்தாலே போற்றப்படும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் இருக்கிறது. அந்த இடம் இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம். உண்மு வீடுடையானிகை அதற்கு அதிபதியாக இருக்கும் அந்த பகவான் விராட்டியோடு சேர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் வீடு செய்யினே வீடு நாலாவது வீட்டுக்கு கைக்கரியன்னு போகுது. அப்போ இந்த இகலோக சௌகரியங்களை காசு பணம் வேணுங்கிறதான ஆசையெல்லாம் உன்னாலே அனுஷ்டிக்க முடியாத தர்மங்களை எல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமான் திருவடிகளை சரணமாக பற்றி அந்த மோக்ஷம் எவன் அளிக்க வல்லவனோ அந்த மோக்ஷத்துக்கு அதிபதி எவனோ நித்தியலோகத்துக்கு அரசன் எவனோ தலைவன் எவனோ அந்த எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி வீடு செய்யினே அங்கே சரணாகதி பண்ணத்துக்கு அப்புறம் போய் அங்க என்ன ரொம்ப விலோசன டான்ஸை பார்க்கணும் நல்லா பக்ஷணங்கள் சாப்பிடணும்னு ஆசையா இந்த வீடு செய்யினே அவனுக்கு கைக்கரியாதிகளை பண்ணும்போல் அப்படின்னு பரோபதேசமான் நமக்கு உபதேசிக்கிறார். நம்மாழ்வார் இந்த பன்னிரெண்டாவது கவிஞர்கள அதைத்தான் இங்க அப்படி இருப்பவர்கள் யாரு அப்படின்னா அதான் அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை தாங்குகின்றதான திருவடி நிலைகள் என்று அழைக்கப்படுகின்ற பாதுகைகள் இருக்கு. அந்த பாதுகைகளிலே துகள் போல ஒட்டி கொண்டிருப்பவர்கள் இந்த பரம பாகவதோத்தமர்கள். அவர்களைத்தான் இந்த ரேணவகா என்று துகளாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாகவதோத்தமர்களுக்கு ஒரு ஜே போடுற இந்த சாயிரபத்திய முதல் பாசுரத்தில் பொலிக மான் இறை பூக்கும் அரங்கமாவளவன் ஏரணி அம்மொழி பார்க்கை. அந்த மொழி பாதிகை என்ன பண்றது அந்த எம்பெருமானை பற்றியதான நினைவு நமக்கு எப்பொழுதும் பூக்கும்படியாக இருக்கும்படியாக செய்கிறது. அக்க நாம என்ன பண்ணுகிறோம் போய் பெருமாளை சேவிச்சா நமக்கு தீர்த்தம் கிடைக்கலையா பரவாயில்ல பிரசாதம் கிடைக்கலையா பரவாயில்ல ஆனா சடகோபம்ங்கிறதான அந்த சடகால் மட்டுமாவது கிடைக்காதான்னு ரொம்ப முக்கியமா தலையிட்டு அந்த சடாதியை நாம ஏற்றுக்கிறோமே. அதனால தலை துளாவு அணி அது நம் சிரசுக்கு இடப்படுகின்றதான மிக பெரிய அலங்காரம் அதுதான். அத வள்ளல் தன்மையோடு இருக்கிறதான வள்ளலா அப்படிப்பட்ட இந்த பாதிகளை பவ்யத்தோடு அதாவது சடகோபத்தை திருக்கோயில்களிலே பவ்யத்தோடு யாரெல்லாம் பிரசாதிக்கிறார்களோ யாரெல்லாம் இருக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே ஒரு திரும்பி பார்க்குமா உலகு நோக்கும் அவர்கள் யாருன்னா இந்த ரேணவகான்னு சொல்றதான
அழித்துகளும் உத்தமர்கள் சொல்லி இந்த பாங்கபத்தினுடைய முதல் பாசுரத்தை தொடங்குற சுவாமி பேசுவார் சார். இந்த முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாக அமைந்ததாலே இந்த முதல் ஸ்லோகத்தின் மூலம் எம்பெருமானுடைய அருள் வேண்டப்படுவதாகவும் எம்பெருமானுடைய திருவள்ளி நிலையாக இருக்கிற பாதுகைகளுடைய அருள் வேண்டப்படுவதாகவும் இதை எல்லாவற்றை காட்டிலும் அந்த பாதுகா ரூபமாயிருக்கிறதான சாட்சாத் நம்மாழ்வாரியுடைய அருளை பிரார்த்திப்பதே இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. அதற்கு மேல இந்த பிரஸ்தாவ பத்தியில இரண்டாவது ஸ்லோகமாக உலகமே போற்றுகின்றதான பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாஹரணாய பக்தி பாஜாம் யதுதஜ்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரபிதோ ராகவ பாதுகா பிரபாவ. இந்த ஸ்லோகத்தில முதல் முதலாக பரதாய்வானுக்கு நமஸ்காரத்தை பண்றார். முதல் ஸ்லோகமான அந்த சந்த ஸ்ரீரங்க பிருத்திவி கரணப்ராண சேகராகிற ஸ்லோகத்தில் பாகவதர்களை போற்றி பேசினார் நம் சுவாமி தேசிகன். சந்தகா என்ற பதத்தினாலே இப்பொழுது இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே பரதாழ்வானை போற்றி பேசுகிறார். பரதாழ்வானை ஏன் போற்றுகிறோம்னா பாதுகைகளை தன் சிரசிலே உச்சி வைத்துக் கொண்டு அதன் மூலம் இந்த லோகத்தையே பூஜப்படுத்தினானே அவன் சாதுக்களிலே மிக உத்தமமான சாது. அதனால அந்த சாதுவான பரதனுக்கு முதல் முதல் நமஸ்காரம் பண்ணார். சரி, பாதுகையுடைய மகிமைய முதன் முதலாக வெளியிட்டு பிரதம உதாரணாயாம்னு இந்த முதல் உதாரணமாக திகழ்ந்தவன் பரதன் சொல்றாரு. ஆனா பாதியுடைய மேன்மையை முதல் முதல் வெளியிட்டவர் அந்த நான்கு பேருக்கும் ஆச்சாரியராக இருக்கிறதான அதாவது ராமன் பரதன் லக்ஷ்மன் சத்ருகுனனுக்கு ஆச்சாரியனாக இருக்கிற வசிஷ்டர் அல்லவோ. அப்போ இந்த வசிஷ்டாய பரம்னு தானே இருக்கணும். இங்க ஏன் பரதாய பரம்ங்கிற பதத்தை சுவாமி தேசிகன் போடுறார் அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதுக்கு பதிலையும் நாம வரவேற்றுக்கணும். பாதிகளுடைய மேன்மையை வெளியிட்டவர் முதல் முதலிலே வேணா அது வசிஷ்டராக இருக்கலாம். ஆனா அந்த பாதியுடைய மேன்மையை இந்த உலகிற்கெல்லாம் தன்னுடைய உண்டினாலே நன்கு வெளிப்படுத்தி காட்டியவன் யாரு அப்படின்னா இந்த பரதன் தான். நமக்கு அதை ஸ்பஷ்டமாக உணர்த்தியவன் பரதன். அதனாலே முதன் முதலே பாதியுடைய பெருமையை வெளிப்படுத்தி காட்டியவன் பரதன் என்பதாலே அவனுக்கு கிருதஜதாபூர்வமாக ஒரு நன்றி உரையை சொல்வதற்காக இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பரதாய பரம் நமஹா அஸ்து தஸ்மை என்று ஆரம்பிக்கிறார். இந்த பரம் நமஹா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வசதியான நமஸ்காரத்தை சொல்றது. இது ஒரு விசேஷ வாக்கியமாக வச்சுக்கலாம். இந்த ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் ராகவ பாதிக
யாராணி வெளிக்கொணர பட்டதுன்னா அந்த பரதனால் மட்டுமே அது வெளிக்கொணரப்பட்டது. அதற்காக அந்த பரதாய பரம் நமஹா அப்படின்னு இங்கே நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரலாம். இப்போ சுவாமி தேசிகன் ஆரம்பிச்சிருக்கிறது ரங்கநாதனுடைய பாதிகையை பற்றியதான ஸ்தோத்திரம் தானே. ஸ்ரீரங்க பிரித்வீஜனாரே முதல் ஸ்லோகத்துல அப்படி இருக்கும்போது இங்க ராகவ பாதுகா பிரபாவகான்றாரு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக அல்லவோ தெரிகிறது. அப்போ இது ரங்கநாதனுடைய பாதுகைகளா அல்லது ராகவனுடைய ராமனுடைய பாதுகைகளா? இந்த ரங்கநாதனுடைய பாதுகைகளை வெளியிடப் போகிறார் அல்லது அந்த ராகவனான ஸ்ரீ ராமபிரானுடைய பாதிகளுடைய பிரபாவத்தை வெளியிடப் போகிறாரா என்ற சந்தேகம் நமக்கெல்லாம் எழுதி நியாயம். ரங்கநாதன் யாரு? அவன்தானே ராகவன், அவன்தானே ஸ்ரீராமன். அப்போ இது அந்த பஞ்சப்பிரகாரமான ஐந்து நிலைகளுக்கு பரம்பியூகம் மிகவும் பரியாமியா செய்யும் ராமாவதாரமா விபவாவதாரத்திலே எந்தருமான எழுந்திருந்தான். அவன்தான் அச்சாவதாரத்திலே ரங்கநாதனா இருப்பான். அதனாலே ரங்கநாதன் வேறு ராகவன் வேறு இல்லை, ரெண்டு பேருமே. இப்போ இந்த அச்சாமூர்த்தி விபவ அவதாரமா வந்து இந்த பூமிக்கு நடமாடிய ராமன் வச்சுட்டா ரெண்டு மூத்தி பேருல அதுல ஒன்னும் சந்தேகத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதன் சொல்றான், ஏ அண்ணா ராகவா, தேவரீரை அயோத்திக்கு எழுந்தவுடன்படி வேண்டினேன். மறுபடி மறுபடியும் இந்த உலக க்ஷேமத்திற்காக அயோத்தியாவாசிகளினுடைய நிரந்தர பாதுகாப்பிற்காக உன்னை இறங்கினேன். ஆனால் நீ வர மறுத்துவிட்டேன். இதோ இந்த காஞ்சன பாதுகைகளை ஏற்றுக்கொண்டு அதை சுவீகரிச்சுண்டு அதை காலில் போட்டு அப்புறம் என்னிடத்திலே கொடுங்கள். அந்த ராமனுடைய திருவடியிலே போடப்பட்டதான அந்த பாதுகைகள் இந்த அயோத்தியா ராஜ்யத்தை அரசாகும், இந்த அகில லோகத்துக்கு லோகக்ஷேமாதிகளை கொடுக்கும். நீ நேரே வந்து அந்த அரசு கட்டிலே அமர்ந்து ஆட்சி செய்தால் என்னென்ன செய்வீர்களோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே போய் இந்த பாதிகளானது அயோத்தியா ராஜ்யத்தை ஆளும், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தர்மத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்தும் அப்படின்னு சொன்னான். அந்த பரதன் எந்த கோலத்துல அந்த காட்டுக்கு வந்திருந்தான்னு பார்த்தோம்னா ராமனை போலேயே அதுக்கப்புறம் மரம் தெரிஞ்சு கண்ணீர் கம்பளமா தொழில் செய்யோடு எப்படியாவது ராமனை நாட்டுக்கு கூட்டி போக வேணுங்கிறதான சங்கல்பஸ்தோடே வந்தவன். நினைச்சு பாருங்களோ ராமன் ஏற்றி சென்ற அச்சே கோலத்தை பரதனும் வச்சிருக்கிறான். அதனால அந்த தம்பி பரதனிடம் இரண்டு பாதியினரை ராமன் கொடுப்பதை தவிர இல்லை. அதைத்தான் ஆச்சாரிய புருஷரான அந்த வசிஷ்டரும் ஆதரிக்கிறார். அந்த பாதியினரை இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். ராமன் ஏற்கனவே போட்டுருக்கிற பாதிதான், அதை இன்னொரு தரம் போட்டு எனக்கு குழுன்னு ஏன் கேட்பானே பரதன்.
அது ராம ஏற்கனவே ஜாதி பாஸ்டர். அப்போ அந்த பாதி அப்படியே கொடுத்தார. அந்த இல்ல இனி பாதுகையின்றி பதிமூணு வருஷம் பதினோரு மாசம் இந்த வனவாசம் பண்ண போறோம் மண் விஷயம் அதெல்லாம் உனக்கு நேராக இருக்கும்படியாக இந்த பாதியிலும் சாத்தியில இந்த பாதியுடன் தன் சக்தியை உன்னுடைய காலில ஆரோபிக்கும். அப்படி பண்றதுனால அந்த சக்தியை உன்னுடைய கால்களுக்கு அது கொடுத்ததாலே நீ பாதியிலின்றி அந்த பதிமூணு வருஷம் பதினோரு மாசத்தை சுத்தமாக இருக்கலாம். அதனால இந்த பாதிகளை சாத்தி கொண்டு அதற்கு பிற்பாடு அதை எனக்கு இந்திரலை செய்யணும்னு பரமன் பரமன் கேட்டது. ஏற்கனவே போட்டு இருக்கிற பாதியை அப்படியே வாங்கிட்டு போகலாமே அதை விட்டுட்டு திரும்பவும் அதை ராமன் சாத்தி ராமனை சாத்தி கொள்ள சொல்லி அதை பரமன் வாங்கிட்டு போறானுன்னா என்ன அர்த்தம்னா இந்த எம்பெருமானை காட்டிலும் பாதுகைகள் சக்தியுடையவை. அதனால இந்த பாதுகையுடைய சக்திகள் எம்பெருமானின் திருவடிக்கு ஒரு நல்ல பலத்தையும் அந்த பாதுகை இல்லாத குறையையும் அது தீர்க்க வேணுங்கிறது வரதாழ்வானுடைய ஒரு திருடமான எண்ணம். அதனாலதான் அதை திரும்பவும் ராமண சாஸ்திரியை சொல்லிட்டு அந்த பாதுகையை வாங்கிட்டு அதை சில சுமையில இருக்கு அயோத்தியில் போய் அங்கே நந்தி கிராமத்துல சிம்மாசனத்துல வச்சு அதை நித்திய ஆராதனம் பண்ணி அதனுடைய சொத்தேற்றி ஆட்சி பண்ணாங்கிறது சீன பிராமணன். அதனால இந்த சங்கஹான்னு சொல்ற பெரியவர்கள் வரிசையில் முதல் உதாரணமாக பாதிக ஆராதனம் பண்ணவையா நம்ம ஆண்டவனாசிரமத்தில் எல்லாம் தினமே கொடுத்தார். நாம் எல்லாம் கிரகங்கள்ல ஜாதி செஞ்சு கொடுக்கிறோம். ஆனா முத முதல்ல இந்த பாதுக ஆராதனத்தை பண்ணவன் யாருன்னா பரதன். அதனாலதான் பரதாய பரம் நமஹா அஸ்மின்னார். அப்போ இந்த பரதனுக்கு என்னுடையதான வணக்கமானது போய் சேரும். சரி, இது பரதாய பரம் நமஹா அஸ்து பிரதம உதாரணாய பக்தி பாரியா சொல்லுறானே தஸ்மைன்னு அந்த அந்த பரதன்னு அந்த அந்தன்னு தெரிவானே அதுக்கு என்ன காரணம்னா நமக்கெல்லாம் இந்த பரதனானவன் துஷ்யந்த குமாரனான பரதன் அல்ல ஜடபரதன் அல்ல அப்படின்னு குறிப்பிடுவதற்காக இவன் ராமனுடைய தம்பியான பரதன் லக்ஷ்மணனுடைய அண்ணாவான பரதன் வசந்தனுடைய மகனான பரதன் கைகேயுடைய மகனான பரதன் நமக்கு காட்டுறதுக்காக சுவாமி தேசிகன் அங்கே தஸ்மைங்கிற பதத்தை பிரயோகிச்சிருப்பார். அத தஸ்மை பரதாயன்னு சொல்லி அழுத்தமா அந்த பரதனுக்கு அப்படின்னா அந்த பரதன் இந்த முன் நாம் சொன்ன மாதிரி துஷ்யந்த புத்திரன் அல்ல ஜடபரதன் அல்ல இவன் ராமனுடைய இளவல் பரதன் பிரிக்கிறது. சரி, இந்த பரதன் நல்ல பதிகளிடத்திலே பிரதிபத்தி உள்ளவன். அவள் முதல் உதாரணமாக இருக்கிறான். அத எதுக்காக பிரதம உதாரணம் முதல் எடுத்துக்காட்டின்னு அதை ஏன் சொல்லணும்னா ராமனிடத்திலே இந்த ரங்கநாதனிடத்திலே முதல் முதலாக பக்தி பண்ணவன் சாட்சாத் இந்த பரதன் தான். இரண்டாவது யாருன்னா சத்ருகுணன். அப்போ இங்கே லக்ஷ்மணனுக்கு இடமே இல்லைன்னா அஹம் சர்வம் தரிசியானு அப்படின்னு
அவன் சதா சர்வகாலமும் ராமனுக்கு சைத்தன்யத்திலேயே ஈடுபட்டவன். ஆனால் அவன்தானே திருவடி நிலை, சாட்சாத் ஆதிசேஷனுடைய அப்பா உதாரம் தானே. அதனால தன்னை தானே ஏதாவது பக்தி பண்ணிக்குமா? அந்த பாதுகீகள் என்பது யார்? ஒரு வீட்டில் பார்த்தா நம்மாழ்வார், இன்னொரு வீட்டில் பார்த்தா ஆதிசேஷனுடைய அபராவதாரமான அதுதானே பாதுகீகள், அதுதானே அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறதான பாதுகீகள் யார்? சாட்சா ஸ்ரீமத் ராமாயண காலத்தில் லக்ஷ்மணா அவதரித்ததான அந்த அபிசேஷன் தானே, இந்த அனந்தன் தானே. அதனால தன்னைத்தானே எவனாவது பக்தி பண்ணிப்பானா? அதனால லக்ஷ்மணன் காலம். இதுக்கு இங்கே பிரதம உதாரணாய பக்தி பாஜாம் அப்படின்னு இந்த பாதிகளுடைய மகிமையை உலகத்திற்கு முதல் முதல் வெளிப்படுத்தியவன் பரதன் என்பதனாலே அவனை உத்கோஷிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. இந்த பரத சத்துருக்கு அப்புறம் ஸ்ரீமத் ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்திலே இந்த பாதுகையை போற்றியவர் யாருன்னு சொன்னா உத்தவர். அவர் பதிரியாசிரமத்தில் எந்தமான அங்க போய் தபஸ் பண்ணி உலக நல்வாழ்வுக்காக முன்னாடியே சொன்னோம். பாதுகா பிரபாகத்தை முதலுடன் வெளியிட்டவர் பரதனீதானே, ஹரி வால்மீகி ஆதிபதி வால்மீகியும் தன்னுடைய பார்க்கிறார். ஏதே பிரயத்தகம் விடுத்தா பாதுகேலேஷிதே அயோத்தியாயாம் மகாபிராஜ்யன் யோகக்ஷேமகரேதவ அதிகாரோகாரிய பாதாத்யாம் பாதுகேஹே மபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதே. இது இப்போ வசிஷ்டர் தானே சொன்னார் அப்படின்னா சந்தோஷத்தோடு இந்த பாதிகளை கொடு அப்படின்னு முதல் முதல்ல சொன்னவர் ராமனுக்கு வசிஷ்டர் தான். இந்த அயோத்தியா நாட்டுக்கு யோகக்ஷேமாதிகளை ரெண்டையும் கொடுப்பதுன்னு சொல்லி அதையும் கிழக்கு முகமான வாங்கி போடா பரசான்னு சொன்னவர். அந்த நீ கிழக்கு முகமான உனக்கு எதிரா நேர்த்த பார்த்துட்டு பரதன் இருக்கட்டும், அந்த பரதனிடத்திலே உன்னுடைய பாதிகளை எழுந்தருளி பண்ணி கொடு அப்படின்னு ஆச்சாரியான வசிஷ்டர் ராமனுக்கு ஆஜ்ஞாபிக்கிறார். இந்த வார்த்தையை வசிஷ்டர் தான் முதல்ல சொன்னார்ங்கிறத பரதனே ஒத்துறதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல வல்லமைக்கு காட்டுறாரு. அப்படி இருக்கும்போது பிரதம உதாரணாக வசிஷ்டரை சொல்லாமல் ஏ இங்கே பரதனை சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்களை நம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்கள் சொல்லுவார். அதுல தொடரலாடி நடி அவற்றை ஹே ராமா உன்னுடைய திருவடியிலே தரிச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை எனக்கு கொடுவன்னா அப்படின்னு கேட்டான் ராமனிடத்திலே பரதன். இது இந்த பாதுகையுடைய பெருமையை முதன் முதலிலே வெளிப்படுத்தியவன் பரதன் என்பதற்கு பௌராணிகமான கதையும் நம் ஆச்சாரியர் சொல்ற வழக்கம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு சமயம் எம்பெருமான் அந்த யோகத்தினர் தான் க
கல்லறிந்து அப்போ எப்போதும் அந்த பாதிகளை வெளியில கழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொறுத்துக்கிற தன வழக்கம் அந்த மாதிரி பாதிகளை வெளியில வச்சுட்டு அப்போ இந்த கிரீடம் சங்கு சக்கரம் இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ நாம சக்தி நீங்க சக்தி விஷடமும் அப்போ இதெல்லாம் கேட்டுங்கிறத வெளியில் இருந்த பாதிகள் சொல்லிட்டு எம்பெருமானுக்கு நாம எல்லாருமே கைகரியம் பண்றோம். இதுல என்ன இந்த கைங்கரியம் ஒரு சக்தி அந்த கைங்கரியம் ஒரு சக்தின்னு நாமையே வீணா சண்டை போடுவாளே. அந்தந்த கைங்கரியம் பண்றதுக்கு அவாவா மத்தியானவா அவாவா எம்பெருமானுக்கு சொல்றவா. அதனால நான் பாகவதோடான நம்மிடத்திலே இந்த பூசல் வாண்டாமே இந்த சண்டை வாண்டாமே எல்லாரும் நான் தெரியவன் நீ தெரியவன் சொல்லாத எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியத்திலே மகனாகி அதிலேயே நம் காலத்தை தெளிப்போடு நமக்குள்ள எதுக்கு சந்தேகம். இந்த மாதிரி இந்த பாதுகு சொன்ன உடனே அந்த கிரீடம் சங்கு சக்கரத்துக்கு போக வேண்டும். என்ன நாங்கள நீயும் ஒன்னாயிடுமா நாம எல்லா பண்ற கைங்கரியமும் ஒன்னாயிடுமா எங்களை சங்கு சக்கரம் கிரீடம் எப்போதும் சொல்லிட்டார். ஆனா ஒன்னு என்ன பண்ணார் போயிட்டார். அப்பா உலகத்துல சொல்லுவா பெருமாள் சன்னதியில பெருமாளோட பேசி வைக்கலாம். அந்த என்னதான் சுத்தப்படுத்தினாலும் அந்த விளக்கமாற எங்க வைக்கிறா அந்த கதவு மூலையில இருக்கிறதா நினைக்கிறா நீ தான் நினைக்கிறா என்ன அத பெருமாள் சன்னதியில இருந்து பெருமாள் சுவாமா வைக்கிறாடாங்க இல்லையே. அப்போ இந்த செருப்பு விளக்கமாடெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். நீ எம்பெருமானுக்கு பாதிக்கையா இருந்தாலும் அந்த மாதிரிதான். அதனால உன்னை பகவான் வெக்கிறதுக்கு வச்சிருக்காரு அதனால உன்னை வெள்ள வச்சிருக்காரு வாய முடிந்து நீ எங்களுக்கு சமமாக ஊருக்காலும் ஆக மாட்டாய்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வார்த்தை தடிச்சு போய் இந்த பாதிக்கு எவ்வளவு தூரம் அவமதிக்க முடியுமோ அவமானம் பண்ண முடியுமோ அவ்வளவு இதுல முதல்ல சக்கரம் அப்புறம் சங்கு அப்புறம் கிரீடம் இது மூணும் அவ்வளவு கேள்வி பண்ணித்தான் பாருங்க. இந்த பாதிரிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. சரி அது பாதிருக்கு அதுலேருந்து அது தன் கைக்கரியற்ற எம்பெருமானுக்கு பள்ளியிலே தவிர எம்பெருமானோட ஒரு வார்த்தையும் பேசாது. அது எம்பெருமானிட்ட கட்டளையை மட்டும் பண்ணிண்டு அவருக்கு கைக்கறிந்து இப்படி இருக்கும்போது இந்த கிரீடம் சங்கு சக்கரம் எல்லாத்தையும் பேசிட்டு பாதிகளை மட்டும் சாத்திண்டு அந்த சந்தநாதர் கற்பூர மரங்கள் இருக்கிறதான ஸ்ரீவைகுண்டத்தினுடைய உத்யாவனத்துல அந்த தோட்டத்துல பகவான் ஒரு சின்ன வாக்கிங் போறான். அப்போ அந்த பாதிகள் மௌனமாகவே வருது. எப்போதும் நிறைய பேசிய பாதிகள் இப்பயே நீ வந்து வாயை திறக்கதில்ல அப்படின்னு தெரியாதனமா இருக்கிறோம் வாயை திறந்து பகவத்கையும் தெரிய சில ஈடுபட்ட அத்தானதிகளுடைய கைங்கரியம் சக்தி தான் மக்களுடைய கைங்கரியம் சக்தியுமே மக்களுடைய கைகளில் பாய்ச்சியமும் இல்லை. அதனால நான் நிறைய பாடப்பட்டதில் நான் அவமதிக்கப்பட்டேன் அப்படின்னா எங்க அந்த நீ எப்படி அவமானப்பட்டேங்கிறத எனக்கு சொல்லி நான் கேட்கிறேன் அப்படின்றார் பெருமாள். நாமும் மேற்கொண்டு இந்த கதைய அடுத்த உபன்யாசத்துல கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். தலைப்பட்டுகிறேன் கவிதாங்கிய சிம்ஹாய கல்யாண புரசாரியே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.